ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். ஸோ இதை யாருமே தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் விண்டோஸ் பாஸ்வேர்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் விஸ்டா இல்லைனா 7 இல்லைனா 8.18 இல்லைனா 10.11 இது மாதிரி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுட்டு திடீர்னு அது மறந்துடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நிறைய பேர் போட்டிருக்காங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே கமெண்ட் ப்ரொமோட் யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ இருக்கிற விண்டோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் ப்ரொமோட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் ப்ரொமோட் அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் கமெண்ட் ப்ரொமோட் ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அப்படி இருந்தால் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கமெண்ட் ப்ரொமோட்டே ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு பெய்டு சாஃப்ட்வேர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அப்படி இல்லை அப்படின்னா வாங்குற அளவுக்கு காசு இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கடையில் கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓஎஸ் சேஞ்ச் பண்ணாமே நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொடுக்காமல் ஃப்ரீயாக நம்மளே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெப்சைட்டில் நான் போட்டிருக்கேன், ஜஸ்ட்டு கூகுள் போயிட்டு A to Z க்ரியேட்டர்ஸ் அப்படின்ட்டு போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நேமை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டே சாஃப்ட்வேர் வந்துடும், அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பென்ட்ரைவ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஜீனு காமிக்குது. ஸோ நீங்கள் போடல அப்படின்னா இந்த மாதிரி காமிக்காது. ஸோ அதனால் நீங்கள் பென்ட்ரைவ் வந்து போட்டுக்குங்க. ஸோ உங்கள் பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஃபார்மட் பண்ணிடுங்க. ஸோ அதில் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஃபார்மட் ஆயிரும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் அதில் இருக்கிறது எல்லாம் பேக்கப் எடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பேர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பென்ட்ரைவ் மறக்காமல் செலக்ட் பண்ணிங்க, என்னோடய ஜி செலக்ட் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் கொடுத்து எஸ் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இது ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் அது வரைக்கும் கேமரா வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணுற நிலைமைக்கு கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்டோட லேப்டாப் வச்சு பண்ணுங்கள். ஸோ உங்களோட லேப்டாப்பில் பாஸ்வேர்டு விழுந்துருக்கும். ஸோ அதனால் உங்களோட லேப்டாப்பில் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்டோட லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட லேப்டாப்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இது முடிச்சோன்னே உங்களோட பென்ட்ரைவ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய லேப்டாப் ஆன் பண்ணி நான் என்னோடய பாஸ்வேர்டு இருக்கா இல்லையா அப்படின்னு காமிச்சிட்றேன். ஸோ என்னோடய இப்போதைக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஸோ பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ பாஸ்வேர்ட் போட்டேன்னா எரர் வருது. ஸோ என்னோடய அக்கௌண்ட் நேம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த நேமை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லேப்டாப் ஆன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா பூட் டிவைஸ் ஆப்ஷனுக்கு போகணும். ஸோ உங்களோட லேப்டாப் மாடலை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ பூட் டிவைஸ் ஆப்ஷன் எப்படி போகிறது அப்படின்ட்டு. ஸோ என்னோடய லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸோ F9 கீ. ஸோ பூட் டிவைஸ் ஆப்ஷனுக்கு ஸோ எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி காமிக்கும் என்னென்ன கீ அது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஹெச்பி லேப்டாப்பில் காமிக்கும், மற்ற லேப்டாப்பில் தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டிரைவ் செலக்ட் பண்ணிங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஸோ நான் யூஎஸ்பி டிரைவ் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒன்று பூட் டிவைஸ் ஆப்ஷன் வரது ஒன்றும் பெருசாக இருக்காது. மேக்ஸிமம் அந்த F1லேருந்து F12 கீ வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட லேப்டாப் மாடல் நெட்டில் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சி ட்ரைவு, ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க. ஸோ உங்களோட மேக்ஸிமம் சி ட்ரைவில் தான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, வேறு ஏதாச்சும் ட்ரைவ்னா அதை செலக்ட் பண்ணிங்க. பட் என்னோட சி ட்ரைவ் தான். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நேம் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய பிரவீன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காமிச்சிடணும் உங்களுக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ இதை டிக் பண்ணிக்கணும். ஸோ பிரவீனுங்கிறத டிக் பண்ணிடுறேங்க. ஸோ உங்களோட நேமை டிக் பண்ணிக்கங்க. சாரி, என்னோட நேம் பிரவீன். ஸோ உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணிங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ உங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு வந்துடும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லேப்டாப் வந்து சுவிச் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அப்படி ஆன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ பட் டேட்டா எதுவும் லாஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் உள்ள. ஆனால் உங்களோட ஜிமெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகிருக்கும். ஸோ அக்கௌண்ட்ஸ் பாஸ்வேர்டு அதுக்கடுத்து அக்கௌண்ட் எல்லாம் டிலீட் ஆகிரும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜிமெயிலெலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆனால் உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ பிரவீன் அப்படிங்கிறதுக்கு அப்ளை எனக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்டுச்சு, பட் இப்போ வந்து எனக்கு பாஸ்வேர்டே கேட்கல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஸோ அதர்வைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.